அக்காலங்களில் கொரோனாவை விட கொடிய நோய் ஒன்று இருந்தது. அந்த நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மிகவும் அதிகம். வெறும் மனிதர்கள் மட்டும் அவதிப்பட்ட காலங்கள். காலராவை பற்றி நமது நிக்கோ தாத்தா. இப்போ அடுத்து கொரோனா மூணாவது அலை வேற வரப்போதாம்யா. திருப்பி இப்போ அடுத்த லாக்டவுன் வேற போட போகிறாங்களா மாமா? அதான் நம்ம கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேஃபாக இருக்கணும். பார்த்து சேஃபாக பத்திரமா இருக்குயா? ஆ, ஏன்யா அப்புறம் பத்திரமா தானே இருக்கணும். கொரோனாங்கிற நோயோட அந்த காலத்தில் கால்ராங்கிற நோய் வந்தது. கொரோனா மாதிரியா அது? கொரோனா மாதிரியா? மூணு தடவை நாலு தடவை வயிற்றாலையும் வாங்கி மாதிரி செத்து போயிருக்கேன். கொடிய நோய். கொடிய நோய்களும் பயந்து மாநிலம் விட்டு மாநிலம் ஓடி போயிருக்காங்க. உயிருக்கு பயந்து, உயிருக்கு பயந்து. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கிளம்பி ஓடிடுவாங்களா? மாநிலம் விட்டு ஊரா? ஓ, ஸ்டேட்டே மாறிடுவாங்களா? மாநிலம் விட்டு மாநிலம் ஓடி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, குடிக்கிற தண்ணியில, சாப்பிடுற சாப்பாட்டுல கன்றித்தனமா ஒரு மாசம் கூட குடிக்க மாட்டாங்க. ஓ, அந்த காலத்துல கற்காலம் துணிமணி, ஒழுங்கான துணிமணி இருக்காது, காசு பழக்கம் இருக்காது. காசு பழக்கமே இல்லாத காலம். இப்பதானே காசு பண்ணா நிறைய வச்சிருக்காங்க. சம்பாதிக்க மாட்டேன், வேலைக்கு போனா 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறியா? அன்னைக்கு அப்படி கிடையாதுல்லப்ப. இஞ்சினா காரு வைக்க, அரை காரு வைக்க வேலை வாங்குறேன். சாப்பிட்றது ஒழுங்கா சுத்தமா சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்கா குளிக்கிறது கிடையாது, கை காலு கழுவுறது கிடையாது, ஒழுங்கான தண்ணி குடிக்கிறது இல்ல, ஒழுங்கான சாப்பாடு அதுல என்ன இருக்கு அவங்களுக்கு என்ன தெரியும்? இதனால அந்த அந்த நோய் பரவல் உண்டு. ஓ, அந்த காலரா நோய், காலரா நோய் பரவி எக்கச்சக்கமான ஆட்சி. ஓ, காலராங்கிறது கொரோனா விட ரொம்ப ஒரு கொடிய நோயா இருந்திருக்கு. ஆமாப்பா, ஆமா. குடிக்கிற தண்ணியில, சாப்பிடுற சாப்பாட்டுல பெரிய கிருமி நாசினி இருந்து ஆளை கொண்டிருக்கு. ஓ, ஓகே ஓகே. இவங்க இங்க காட்டு பிராண்டி மாதிரி இருந்துகிட்டு யாரு ஊர்ல செய்வனை வச்சுட்டாங்களாக்கு. ஐயோ, பேயா சாமி குறையா அப்படி அப்படின்னு கோடாஞ்சி குறியெல்லாம் வச்சுப்பாங்க. சாமியாரை கூட்டி வந்திருக்கிறாங்க, அவனை கூட்டி வந்திருக்கிறாங்க, ஊரா ஊரா வந்திருக்கிறாங்க. ஒரு நோயினே அவளுக்கு தெரியல, நோயினே தெரியாம என்ன பிடிச்சா பிள்ளை குட்டியில வச்சுட்டு ஐயோ இந்த பிள்ளைய செத்து போயிருங்களே அவனுக்கு ஓடி போயினாலும் உழைச்சினாலும் பழச்சு போயிட கூடாதுன்னு வீடு வாசல் எல்லாத்தையும் போட்டி போட்டு ஓடுறாங்க, ஓடி போயிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு இந்த நோய் எப்படி பரவுதுன்னு ஏதோ டெஸ்ட் பண்ணி பாக்குறது. சாமி குத்தம்ல ஒண்ணும்லடா கும்பிட்ட பயில்களா, ஒழுங்கா குளிக்கணும், ஒழுங்கா சாப்பிடுறது, சாப்பாட்டை பார்த்து சாப்பிடுறது, இதனாலதான்டா வருது இந்த நோய் வர்றதுக்கு காரணமே அப்படின்னு சொல்லி அப்புறம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவளுக்கு பூச்சியை போட்டு மருந்தை கொடுத்து கண்டினியூ பண்ணி அதுக்கு பிற்பாடுதான் அந்த கொடிய நோய் லேசா கொஞ்சம் கொஞ்சமா நின்று. அது வரையிலையும் குளிக்கிறது கிடையாது அவங்க, துணிமணி ஒழுங்கா துவைக்கிறது கிடையாது. ஏன்னா 1 மாதம் 2 மாதம் அது முடி வெட்ட மாட்டாங்க. இப்ப புத்தி தருந்து தொங்க போட்டுருவாங்க, தாடியை வளர்த்துருவாங்க, தெரிஞ்சு வளர்த்துருவாங்க. வளர்த்துக்கிட்டு இருந்தா அப்படி எங்கிட்ட பசு சுத்தம் சுத்தமா இருந்தாலப்பா நோய் வராது. எவனுமே ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போக மாட்டாங்க, காரணம் என்ன அம்மலும் செத்து போயிடும். அப்படி கூட்டிட்டு போகும்போது அவளுக்கும் பரவிடும், பரவிடும் பரவிடும் காரணம் அந்த மாதிரி சூழ்நிலையில. அப்புறம் அதுக்கு பிற்பாடு என்னன்னா விழிப்புணர்வு வந்து நிறைய இடத்துல பரவ ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பரவ ஆரம்பிச்சு. ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு கிராமம் அவங்க தப்பிச்சு அங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. உயிருக்கு பயந்து என்ன செய்ய முடியும்? அதுக்கப்புறம் டாக்டர் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இப்படி சுத்தமா இருங்க, உங்களுக்கு சுத்தமான உணவுகளை சாப்பிடுங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களை மனது மக்களை பரந்து திருத்தி அதுக்கு படிப்படிய படியப்படியா அந்த நோய் குறைஞ்சி கால்ராங்கிற நோயிலிருந்து தப்பிச்சு வந்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கொரோனாங்கிற நோய் இருக்கு இருக்கு அப்படின்றாங்க. அதுலேருந்து நம்ம படிப்படியாக மீண்டு நம்மளும் வந்துடுவோம், நிம்மதியான வாழ்வு வாழ்வோம். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க.